Muda mudalag, muda mudalag, paravasamag, paravasamag, va, 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 anbe. Oh, mari varu mari kuri, en murigal teriyude, manamindu nanayude, idu enakadala, sadala. Otte kannala, unai paarthe nadi, urangavilla, en manasu. Welcome back to the new vlog. நீங்க பாத்துக்கிட்டிருக்கிறது மணிஷ் vlog with me மணிஷ். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பெஷல் வந்து ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டர் விஷால் இவரதான் வந்து ரொம்ப நாளா நமக்கு பேக் ஆஃப் தி கேமராவா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெங்களூர் கிளம்ப போறாராமா. இப்போ நீங்க டாக் சவுண்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சோ இங்க நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெட் ஃபீடர் யோகேஷ் அவரோட ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கோம். சோ அந்த இடத்துல இருக்கிறத சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபுல் வீடியோ அந்த பெட்ஸ் பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க நீங்க அவரோட யூடியூப் சேனல்ல போய் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு பைல்வான் இருக்காரமா. ஸோ அந்த வெளியே இருக்கிற அந்த பைல்வானை காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஏதோ ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதையும் காமிச்சிடறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பேர்ட்ஸை பற்றி உள்ளார போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரு தான் அந்த பைல்வான். ஸோ விஷால் வந்து அவர் கூட விளையாண்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஃபீடர் யோகேஷர் வந்து நிறையா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாரு. மாங்காய் அப்புறம் மாங்காய் மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அது வந்து இப்போது ஏதோ சேல் அவுட் ஆகிடுச்சோ என்னமோ சம்திங் இந்த கொரோனா பிரச்சனைனால என்னமோ நடந்திருக்குங்க. ஸோ அவர் இன்னொரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்த வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு அவர்கிட்டே சொல்ல சொல்லுவோம். போய் தயவுசெய்து பாத்துருங்க. இப்ப இந்த பக்கம் வந்து கார்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரஞ்சித் வீட்டுக்கு பின்னாடியேங்க. ஸோ வந்து ரஞ்சித் வந்து ஜன்னல் வழியாக பார்த்து எல்லாத்தையும் கண்காணிக்க போகிறாரு. கேமராவே வைக்காம வந்து ஒரு ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ண போகிறாரு. வாங்க போய் கிளியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஃபீடர் யோகேஷ் அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு பேர்ட்ஸ் செட்டப் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்ட வந்திருக்கேன். ஒரு பேர் ப்ரீடிங் பேர் சேல்ஸுக்கு இருக்கு. ப்ரைஸ் ப்ரைஸ் வந்துட்டு கால் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு மேட்டா ஸ்டேஜ்ல இருக்கனால மேட்டா ஆச்சு. இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா இல்லாதனால எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே தான் லே பண்ணோம். அதனால மேட்டாவை கூடாது அந்த ரீசனுக்காக கொஞ்சம் மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். ஆஃப்டர் நம்ம பாக்ஸஸ்ல பார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள வச்சுக்கலாம். இப்போ அந்த பேரலா இப்போ சேல் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கா இப்போ சேல் பண்றதுனால யாரும் பார்த்துட்டு ஒரு டேமிங் காக்டெயிலும் கையில வச்சிருக்காரு. மேல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாக்கிங் சென்ஸ் அந்த விசிலிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் டாக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட மேல் கிட்ட கொஞ்சம் டாக்கிங் இது அதிகமாக இருக்கு. அதனால தான் மேல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வந்து இங்கே இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு கேஜ் செட்டப்லாம் வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த வீடியோ வந்து நீங்கள் பெட் ஃபீடர் யோகேஷ் அவரோட சேனலில் போய் போடலாம். நம்ம ஜஸ்ட் அவங்க ஷூட் பண்ணிருக்கனால ஒரு லாக் ஜாலியாக எடுத்து
போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில் மட்டும் இல்லாமல் பட்ஜிஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுட்டுருக்காரு. அதுவும் வந்து உங்களுக்கு லைட்டாக அப்படியே மேலோட்டமாக விஷுவல்ஸ் எல்லாத்தையும் கட்டுறேன். ஒற்றை கண்ணால உன்னை பார்த்தேனடி உறங்கவில்லை என் மனசு. சிரிப்பு கடைசியா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற காரணம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து என்னென்ன வச்சிருக்கான் ரஞ்சித் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோட சேனலில் போய் என்னோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கங்க, நான் அப்லோட் பண்ண வீடியோட லிங்க். அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் ரீடிங்காக பேர்ட்ஸ் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டேம்டு பேர்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வளர்த்துற மாதிரி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு எப்போ எந்த பெட்ஸ் டாகாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி என்னை வந்து நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நான் பெஸ்டான பிரைஸ்ல பெஸ்டான பெட்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வ்ளாக், இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பெஸ்ட் காக்டெயில்ஸ் எல்லாமே இவர் வந்து ஈரோடு ரீஜியன் அப்புறம் வேற இடத்துல கூட அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவரை கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நான் வாங்கின காக்டெயிலோட வீடியோ வந்து இந்த பக்கம் காட்டில் போடுறேன். ஸோ அதையும் அப்படியே நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் உடையிற அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு அடிச்சு உடச்சு நம்மளை வந்து எப்படியாவது தூக்கி விடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.